ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பிளானட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம் தாங்க பார்க்க போகிறோம். பா, எண்டிங்கில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று காத்துட்ருக்கு. அந்த ட்விஸ்ட்டு உடையும் போது சே அப்படிங்கிற மொமெண்ட் வந்து உங்கள் எல்லா இதை கேட்குற எல்லாருக்குமே இருக்கும். படத்தை பாருங்கள், அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது. நைட் டைமில் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து வராங்க. அவங்க இருக்கிற கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டு கலவரம் அப்படி நிறைய நடந்துட்டுருக்கு போல். ஸோ அங்கே இருக்க முடியாமல் வேறு ஒரு கண்ட்ரிக்கு தப்பிச்சு வர அகதிகள். அங்கே வந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு பயங்கரமான அமானுஷம் அவங்களுக்கு நடக்குது அங்கே வந்த இடத்துல. அதில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டு இறந்து போனாங்களா, இல்லை அங்கேருந்து தப்பிச்சு வந்து அவங்க உயிரோடு இருந்தாங்களா அப்படிங்கிற கதையை நமக்கு சொல்கிற படம் தான் ஹிஸ் ஹவுஸ். அண்ட் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாய்ஸ் ஓவர் பிளானட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து அவரோட குட்டி பொண்ணை கையில் தூக்கிக்கிட்டு வராரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தா, பக்கத்தில் ஒரு வண்டி நிற்கிது, அதில் தான் போய் ஏற போகிறாரு. அந்த வண்டியில் இவங்க ஒய்ஃபும் இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அந்த குட்டி பொண்ணை அவர் ஒய்ஃப் கிட்ட கொடுத்த உடனே அது அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்கு. அவங்க அந்த பொண்ணு காதலே சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இவங்க இருக்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான உள்நாட்டு கலவரம் நடக்குது. ஸோ அங்கே அதுக்கு மேலே இருக்கிறது சேஃபும் கிடையாது, சாப்பிட்றதுக்கும் எதுவும் கிடைக்கல. அப்படி ஒரு நிலமையில இவங்க கிளம்பி வேறு ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ வருஷமாக பிறந்து வளர்ந்து இங்கேயே இருந்த ஊரை மொத்தமாக அப்படி விட்டுட்டு வரணும்னா அவங்களுக்கு எவ்வளோ சோகம் இருக்கும்ல. ஸோ அது அவங்கள பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இவங்க வந்து இல்லீகலாக போகிறதுனால ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ணி போக முடியாது, போட்டில் தான் போகிறாங்க. அப்படி போட்டில் போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் போட்டில். ஸோ எல்லோரும் தண்ணியில் விழுறாங்க. அப்போ ஒரு குழந்தை, அந்த ஒரு பொண்ணு மட்டும் அம்மா அப்படின்னு கத்துற சவுண்டு கேட்குது. கட் பண்ணால் எங்கள் ஹீரோ அப்படியே தூக்கத்துலேருந்து எஞ்சிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா இது எல்லாமே அவரோட கனவுல வருது போல். பக்கத்தில் ஹீரோயின் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெட்டில் உட்காந்துட்டு இருக்க மாதிரியும், ஏத்தப்பில் பார்த்தா இன்னொருத்தர் இருக்கான் இன்னொரு பெட்டில். இது செட்டப்பே நமக்கு புரியல என்னடா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறது ஒரு ஜெயில் மாதிரி, கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ஜெயில் கிடையாது. இந்த மாதிரி அகதியாக வரவங்கள அவங்க இல்லீகலாக வந்தவங்க தானே. ஸோ அவங்களெல்லாம் ஒரு ஜெயில் மாதிரி பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த வந்த கண்ட்ரியில், வந்து சேர்ந்த கண்ட்ரியில். ஸோ ஒருத்தர் வந்து கூப்பிட்றாங்க, உங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவே இவங்க அழகாக டீக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிறதுல அழகான ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு போகிறாங்க ஹீரோ ஹீரோயினும். அப்போ அந்த ஏத்தாப்பில் இருந்தாலும் அவன் சொல்கிறான், போங்க போங்க, ஒன்றும் நம்பிக்கையெல்லாம் வச்சுக்காதீங்க, இங்கே இருக்கிறவங்க எப்படியும் வந்து உங்களை பிடிச்சி நீங்கள் வந்த இடத்துக்கே தான் அனுப்புவாங்க, அதுதான் எப்போயுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். இவங்க பயந்துக்கிட்டே தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மூணு பேர் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் ஆப்போசிட்ல இருக்காங்க, இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த மூணு பேரும் இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் உங்களை வந்து இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள், ஆனால் நாங்கள் மூணு கண்டிஷன் வைப்போம், அந்த கண்டிஷனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் அந்த கண்டிஷன்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று தவறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் எங்கேருந்து வந்தீங்களோ அந்த இடத்துக்கே நாங்கள் வந்து உங்களை அமுச்சு வச்சிருவோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த நாட்டில் இருந்து சிட்டிசனாலாம் இருக்க முடியாது, குடியுரிமையெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அகதிங்க தான். இருந்தாலும் நாங்கள் சொல்கிற கண்டிஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்க இருந்த நிலைமையை கொஞ்சம் யோசிங்க, சரி இப்போ ஏதோ ஒன்று கிடைக்குதுல்ல அட்லீஸ்ட்டு அப்படின்ற ஒரு திருப்தி அவங்களுக்கு. சரின்னு ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த ஆள் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கரெக்டாக எங்களை மீட் பண்ணணும், கரெக்டாக வீக்லி ஒன்ஸ் வந்து மீட் பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தா, நாங்கள் ஒரு வீடு வந்து உங்களுக்கு தங்குறதுக்கு கொடுப்போம், அந்த வீட்டில் தான் தங்கணும், எங்கேயுமே நீங்கள் மாறக்கூடாது, அந்த அட்ரஸ்லேயே இருந்திருக்கணும். எங்கேயாச்சும் மாறினீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களை வந்து உங்கள் ஊருக்கு அமைச்சிருவோம், அது ஒன்று. மூணாவது கண்டிஷன் பார்த்தா, வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட், ஒரு சின்ன அமௌண்ட் தான் அது கொடுக்குறாங்க, ஒரு வாரத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த அமௌண்ட் பார்த்தோம். ஆனால் நீங்கள் வேலையெல்லாம் இங்கே செய்ய முடியாது, வெளியில் போய் வேலையெல்லாம் தேடக்கூடாது, நீங்கள் வேலையெல்லாம் செய்ய முடியாது, உங்களுக்கு கொடுக்குற அந்த காசை வச்சு நீங்கள் வந்து சமாளிச்சு இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு இதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவங்க எங்கேருந்து இப்போ எங்கேயோ இருக்காங்க, ஏதோ ஒரு வீடாவது கிடைக்குதே அப்படின்றதுலாம் ரொம்ப சந்தோஷமாக ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறாங்க அவங்க போக வேண்டிய வீட்டுக்கு. அது பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது வண்டி, போகிறாங்க ஊருக்கு வெளியே வந்துடுச்சு. பார்த்தா அங்கே கொண்டு ஒரு இடத்துல இறக்கி விடுறாங்க, இறக்கி விட்டு அங்கே ஒருத்தர் நிற்கிறான், இவன் வந்து இவங்க ஹேண்ட்லர் மாதிரி போல் இருக்கு. அவன் வந்து இவங்களுக்கு தேவையான சப்ளைஸ்லாம் கொடுக்குறான், அந்த சாப்பாடு ஐட்டம் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். இதான் நீங்கள் தங்குறதுக்கு இருக்கிற வீடு பார்த்தீங்களா, நீங்கள் ரொம்ப லக்கி, எவ்வளோ பெரிய வீடு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். உள்ளே போய் ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறான், இவங்களுக்கு நம்பவே முடியல, அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, வீடு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது யூஸ்வலாக இருக்கிறத விட. ஸோ இவன் ரூல்ஸாக சொல்கிறான், இந்த மாதிரி நோ ஸ்மோக்கிங், நோ பெட்ஸ் அலோடு, இந்த மாதிரி நாய் பூனை குட்டிலாம் வளர்க்கக்கூடாது, பார்ட்டிலாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சக்கூடாது, இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்கணும் அவ்வளோதான், அவங்க அங்கே இருக்கிறதே வெளில யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோ கிட்டலாம் சைன் வாங்குறான் இதுலையும். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் வந்து பேங்க்லலாம் ஒர்க் பண்ணேன் எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், பார்த்தீங்களா அவங்க நிலமை எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ. ஸோ அவன் சொல்கிறான், அந்த ஹேண்ட்லர், இங்கே பாருங்கள் மற்றவங்கள மாதிரி இருக்காதிங்க, நீங்களாவது உருப்படியாக இருங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அப்படின்ற மாதிரி சொல்லவே நம்ம ஹீரோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார், இங்கே பாருங்கள் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு திரும்பி எங்கள் ஊருக்கு போகவே வேண்டாம், நாங்கள் இங்கேயே இருந்து எங்கள் லைஃப்பை வந்து நடத்துவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு.
அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். வீடுமே பார்த்தீங்கன்னா குப்பையும் கூளமுமாக தான் இருக்குது, ஒன்றும் க்ளீன்லாம் பண்ணல, நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துட்டுருக்காரு. என்ன நம்ம நிலைமை இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங். அங்கே பார்த்தா ஹீரோயின் பார்த்தா அவங்க குழந்தை இறந்து போயிடுச்சுல, அவங்க பொண்ணு, அந்த பொண்ணு கையில் ஒரு பொம்மை வச்சுட்ருக்கோம். அந்த பொம்மையோட ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மணியாக தொங்கும். ஸோ அந்த மணி எடுத்து நூலில் கொத்து அவங்க கழுத்தில் மாட்டிக்கிறாங்க. இப்படியே அவங்க நாள் வந்து போயிட்டுருக்கு. அப்போது அன்னைக்கு நைட்டு வந்து தூங்குறாங்க, சும்மா ஹால்லேயே வந்து படுத்து அப்படியே தரையிலே தான் படுத்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நல்லபடியாக வாழணும்லாம் பேசிகிட்டு இருக்கவே திடீர்னு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. முழிச்சு பார்த்தா ஹீரோயினை காணும், இவர் மட்டும் படுத்திருக்காரு. ஃபோனில் ஏதோ பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்குது. அதை எடுத்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சும்மா எந்திரிச்சு நின்று சரி மேலே போகலாம் அப்படின்னு, அது மேலே போய் தூங்குறதுக்கு போகலாம் அப்படின்னு நின்றுட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தா யாரோ இப்படின்ற மாதிரி ஹம்மிங் சவுண்ட் மாதிரி கேட்கும், ஒரு பொண்ணு ஹம்மிங் சவுண்ட் மாதிரி கேட்ட உடனே இவர் என்னடா சவுண்டு அப்படின்ட்டு. அங்கே அந்த செவர்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக ஃபினிஷாக இருக்காது, வுட்டில் தானே செவர்லாம் பண்ணியிருப்பாங்க, ஒரு இடத்துல வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும் செவத்தில், ஏன்னா அந்த உள்ளே வந்து இந்த ஒயர்லாம் போகிறதுலாம் அப்படியே நமக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி ஒரு ஓட்டையில் வந்து சவுண்டு வருது. இவர் கேட்ட உடனே அந்த ஓட்டையை நோக்கி போகிறாரு. அங்கே அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா மறுபடியும் சவுண்டு வரதான் செய்யுது. இருந்தாலும் இவர் அப்படியே மெதுவாக போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அதை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி டக்குன்னு ஏதோ உழுகிற சவுண்டு. இவர் டக்குன்னு அப்படி திரும்ப வரப்பாருங்க, அதோடு அவருக்கு மண்டையில் ஏதோ பயங்கரமாக யாரோ நிறைய பேர் கத்துனா சவுண்டு எப்படி கேட்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு. இவர் அப்படியே காதை அடைச்சிக்கிறாரு. அவருக்கு கொஞ்ச நேரம் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்க ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு இவரே சொல்லிக்கிறாரு. சரின்னு காதுலேருந்து கையை எடுத்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கவே மறுபடியும் அந்த ஹம்மிங் சவுண்டு கேட்குது. ஹம்மிங் சவுண்டு கேட்டவுடனே இப்போ வந்து ஆப்போசிட் சைடு செவத்துலேருந்து கேட்குது. அங்கே போயிட்டு அந்த செவத்தில் காது வச்சு பார்க்குறாரு. பார்த்தா உள்ளேருந்து இந்த காஞ்ச இலைகளுக்கு மேலே நம்ம நடந்தால் ஒரு மாதிரி சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி சத்தம். இவர் அந்த அங்கே காது வச்சு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த சத்தமும் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல அவருக்கு. யாருங்க அங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த செவத்து கூட பேசுகிறாரு. யாருங்க அங்கே அப்படின்னு ஒரு நிமிஷம் தள்ளி வந்து கேட்கவே மறுபடியும் அந்த ஹம்மிங் சவுண்டு கேட்குது. இவர் என்ன பண்ணுறாரு, பொறுமையாக அந்த செவத்துலையும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய ஓட்ட மாதிரி இருக்குது, உள்ள ஒயரங்களாக தொங்கிட்டு இருக்கு. பொறுமையாக அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அங்கே உள்ள ஒன்றுமே தெரியல, ஒயரங்க தான் இருக்குது. மறுபடியும் கை விட்டு பார்க்குறாரு, அங்கே ஒன்றுமே இல்லை. சரின்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கவே நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ இப்படி படுத்து பார்த்துட்ருக்காருல, அவர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு அப்படியே ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன், அது பயங்கரமாக இருந்துச்சு சீன். இந்த சீனு அப்படி அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இது வந்து இவருக்கு தெரியல, நமக்கு தெரியுது. அவர் அப்படியே எந்திரிச்சு உட்காராரு. ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுக்குள்ளேருந்து டடக்குன்னு ஒரு பறவை பறந்து அவர் மூஞ்சிலேருந்து அப்படியே தள்ளி அங்கே ஓடுது. இதை காட்டிக்கிட்டே என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் விடியுது. இவங்க வீட்டில் ஏதோ ஒரு டோர் சரியில்லை போல். ஸோ அதை இவர் வந்து சரி பண்ணிட்டுருக்காரு. ஹீரோயின் வந்து இறங்கி வந்து பார்க்குறாங்க. குப்பையெல்லாம் எடுத்து ஒரு பையில போட்டு வச்சிருக்காரு இவர். அதில் பார்த்தா அவங்க பொண்ணோட பொம்மையும் இருக்குது. இவங்க அதை எடுத்து வச்சுக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அடுத்து இவர் இந்த குப்பை போய் போடலாம் அப்படின்ட்டு வெளில போகிறாரு. பார்த்தா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா நிற்கிறத பார்க்குறாரு. அதுவே பார்த்தா ஏதோ செத்து புதைச்சி திருப்பி தோண்டி எடுத்து வந்து வச்ச மாதிரி தான் இருக்குது அப்படி ஒரு கிளவி. அந்த கிளவி வந்து ஒரு பூனைக்குட்டியை வச்சு தடவிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இவர் ஹாய் சொல்கிறாரு, அது பதிலே சொல்லலை. என்னடா இது ஏரியா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு போகிறாரு. போயிட்டு முடி கட் பண்ணுற இடத்துக்கு போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளப் மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்து எல்லாம் ஏதோ மேட்ச் நடந்துட்டுருக்கு, அதுக்கு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க பயங்கரமாக. இவரும் போய் மிங்கிளாக ட்ரை பண்ணுறாரு. பேசிக்கலி இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம இங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஸோ இவங்களில் ஒருத்தங்களாம் மாறணும், அதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டுருக்காரு அவர். ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கெலாம் வராரு. அங்கே வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி இப்படிலாம் நான் பண்ணேன் அப்படின்னு. ஹீரோயின் சொல்கிறாங்க, நாளைக்கு நான் வெளில போய் பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே தூங்குறாங்க. மாடியில் பெட்ரூமில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா இந்த ஏரியாவே ஒரு மாதிரி தான், அப்பப்போ ஏதோ சண்டை சத்தம்லாம் கேட்கும், வெளியே ரவுடிஸ் ஜாஸ்தி அந்த மாதிரி ஏரியா போட்டிருக்கு. ஸோ இவர் அந்த மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு முழிக்கிறாரு. ஏதோ வண்டிலாம் வர சவுண்டு கேட்டு இவர் முழிச்சிடறாரு. முழிச்சு இறங்கி கீழே தான் வராரு. கீழே இறங்கி வரும்போதே அவருக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது. அப்படியே வந்து பார்க்குறாரு, ஹாலில் லைட் எரியுது. இவங்க எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்திருப்பாங்க. சரின்ட்டு அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா ஆஃபே ஆக மாட்டேங்குது. என்னடா இது ஆஃப் ஆகலையே அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அப்படியே அவர் நின்றுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா செவத்தில் வால்பேப்பர் தானே ஒட்டியிருப்பாங்க, அது அப்படியே ஒரு சைடு உறிஞ்சி வருது, கீழே வரைக்கும் உறிஞ்சிருது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டை மாதிரி இருக்குது, கருப்பு கலரில் சுற்றி ஒரு மாதிரி இருக்குது அந்த ஓட்டையை சுற்றி. என்னடா இது அப்படின்னு அவர் பொறுமையாக போய் பார்க்குறாரு. அந்த ஓட்டைக்குள்ளே ஒயருங்களாக தொங்குது, அந்த எலக்ட்ரிக் ஒயர்லாம் தொங்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதுலேருந்து அப்படியே பின்னாடி நமக்கு வந்து காட்டுறாங்க. அவர் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காரு. அவர் பின்னாடி பார்த்தா ஒரு கதவு அப்படியே மெல்ல மூடுது. இவர் என்னடா அது ஒயர்னு, அந்த ஒயரை பிடிச்சி இழுக்கவும் மொத்த வீட்டுக்கும் கரண்ட் கட் ஆகுது. அப்படியே இழுக்கிறாரு இழுக்கிறாரு, ஒயர் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா இழுக்க இழுக்க ஏதோ கயிறு மாதிரி போகுது, பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் இழுக்கிறாரு, கயிறு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கவே இங்கே நமக்கு பின்னாடி என்ன காட்டுறாங்கன்னா, இவர் பின்னாடி ஒரு கோரமான ஒரு உருவம் இவரை நோக்கி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இவர் இங்கே கயிறை இழுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த கயிறில் பார்த்தீங்கன்னா இலைங்களாக தொங்கிக்கிட்டே இருக்கு மாதிரி இழுக்கிறாரு இழுக்கிறாரு. இழுத்து இடத்துல நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணோட அந்த பொம்மை, அந்த பொம்மை வந்து அந்த கயிறில் கட்டி நிற்கிற மாதிரி இருக்குது. உள்ளேருந்து ஒரு கை வந்து அப்படியே அந்த பொம்மையை இழுத்துட்டு போகமா பாருங்கள். இவர் அப்படியே ஜெர்க் விட்டு பின்னாடி போகிறாரு. பின்னாடி அந்த உருவத்தை காணும். இவர் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஹம்மிங் சவுண்டு மறுபடியும் கேட்குது. மறுபடியும் போய் அந்த செவத்தில் காது வச்சு பார்க்குறாரு. மனுஷன் காண்டாகி ஒரு ஒரு வால்பேப்பராக உரிச்சு கீழே போடுறாரு. அடுத்த சீன் பார்த்தா காலையில் விடிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க, ஃபுல்லாக வால்பேப்பர்லாம் உறிஞ்சி கீழே கிடக்குது. நம்ம ஹீரோவை காணும்.
ஹீரோயின் வந்து அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கபோர்டை போய் திறப்பாங்களாம். உள்ளே பார்த்தா ஒரு டாக்ஸி, அதாவது ஒரு வண்டிக்கு பின்னாடி அவ்வளோ குழந்தைங்க அடப்பட்டுருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு இல்யூஷன் தெரியுது. அவங்களுக்கே அது புரியுது, அவங்களுக்கு அது இல்யூஷன் தான் அப்படின்றது புரிய வருது. அவங்க ஊரில் இருக்கிற அந்த சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பார்க்குற மாதிரி நமக்கு தெரியுது. அடுத்து பார்த்தா இவங்க கிளம்பி எங்கேயும் வெளில போகிறாங்க, எங்கன்னு பார்த்தா டாக்டரை பார்க்கறதுக்கு தான். இந்த மாதிரி வந்திருக்கிறவங்களுக்கு அப்பப்போ மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க போல் இருக்கு. ஸோ கிளம்பி போகிறாங்க, போகிற வழியில் தொலைஞ்சு போகிறாங்க. சமையல் நினைச்சா நம்ம ஹீரோ பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சுத்தியல் வாங்கிட்டு இருக்காரு. இங்கே இவங்க தொலைஞ்சு எங்கே போகிறதுனே தெரியாமல் ஹீரோயின் போயிட்டு இருக்கவே அங்கே அட்ரஸ்லாம் கேட்குறாங்க, யாரும் சரியாக சொல்லலை. சில பேர் இவங்களை ஹராஸ் பண்ணுறாங்க, இவங்களை பார்த்தாலே தெரியுது இல்லையா வேறு ஒரு ஊர்லேருந்து வந்தவங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஹராஸ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக எப்படியோ அட்ரஸ் கண்டுபிடிச்சி போயிடுறாங்க. அங்கே போய் டாக்டர்கிட்ட, டாக்டர் வந்து உங்கள் பொண்ணு எங்க அப்படின்லாம் கேட்கும்போது, இல்லை அவங்க வந்து அவள் வந்து நாங்கள் வர வழியிலே கடலில் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் புரியுது நமக்கு அந்த ஹீரோக்கு வந்த கனவு ஃபஸ்ட்டு வரும் பார்த்தீங்களா, அது உண்மைதான். அவங்க குழந்தை வந்து அந்த கடலில் வந்து நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்துட்டு இருக்கும். ஸோ அதான் உண்மை, அதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க கையில் பார்த்தா ரெண்டு மூணு அறுப்பு போட்ட மாதிரி இருக்குது. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து ரெண்டு இனத்தவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இப்படி கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே என்னோடய ஃபேமிலியை மொத்தமாக கொண்டுட்டாங்க ஒரு தடவை, அப்போ தான் நானும் சாகணும்ட்டு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஹாலில் உட்காந்துருக்காங்க. அங்கே அந்த வால்பேப்பர்லாம் கிழிச்சு போட்டார் இல்லையா, ஸோ அந்த செவத்துக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. இப்படியே உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு சத்தம், ஒரு வாய்ஸ், ஒரு ஆளோட சத்தம், வா அப்படிங்கிற சத்தம், கம் அப்படின்னு சத்தம் கேட்குது. இவங்க வந்து பழங்கள் வாங்கிட்டு வந்து அங்கே டேபிளில் வச்சுருப்பாங்க போல், அது அப்படியே கீழே விழுந்து உருண்டு ஹீரோயின் கிட்டே வருது. ஒரு பழம், ஒரு ஆரஞ்சு மாதிரி இருக்குது, அது உருண்டு வருது. மறுபடியும் கம் வா அப்படிங்கிற அதே ஆளோட சத்தம் கேட்ட உடனே அந்த ஆரஞ்சு வந்து அப்படியே உருண்டு அந்த ஓட்டை இருக்கும்ல அந்த பைப்பெல்லாம் பிடிச்சிட்டாரு, அந்த ஓட்டை வழியாக வந்து உள்ளே போகுது. இது அப்படியே அவங்க அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. மறுபடியும் அந்த ஓட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க, ஒரு மாதிரி சலசலசலசலன்னு ஒரு சத்தம், யாரோ பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம். இதை கட் பண்ணால் என்ன காட்டுறாங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு போல் இருக்கு. ஹீரோயின் பார்த்தா உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க, யாரோ வர்ற சத்தம், யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்கே ஹீரோயின் வந்து சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுக்கிட்டு ஹாலில் தான் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. எதையுமே அவங்க சொல்லலாம், அவங்க பாட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் உள்ளே வந்தோடனே, ஓ வெளியில் போய் நல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு வச்சிருக்கியா, சூப்பர் சூப்பர், ஆனால் நம்ம வந்து இனிமேல் டின்னர் டேபிளில் தான் சாப்பிடணும், புரியுதா, அந்த டைனிங் டேபிளில் தான் நம்ம சாப்பிடணும், அதோட கையில் சாப்பிடக்கூடாது, ஃபோர்க்கில் சாப்பிடணும்னு கொண்டு வந்து ஃபோர்க்லாம் கொடுக்குறாரு. அவர் வந்து இங்கே இருக்கிறவங்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் அப்படி பண்ணுறாரு. பட் அவங்க ஊரெல்லாம் வழக்கமாக கீழே உட்காந்துக்கிட்டு கையில் சாப்பிட்றது தான் பழக்கம், அதை ஹீரோயின் பண்ணுறாங்க. ஸோ இவருக்காண்டி அந்த ஃபோர்க்கு இதெல்லாம் அப்படி பார்த்துட்ருக்காங்க. அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, சரி நம்ம வந்து இங்கே நல்லா சர்வைவ் ஆகலாம், நம்ம ஒரு குழந்தைய பற்றி கூட யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அவங்க ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. ஹீரோயின் முழிச்சுட்டே அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இப்போ எங்கள் அம்மா எனக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஒரு ஏழை ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ரொம்ப ஏழை, அவருக்கு வீடே கிடையாது, அதனால் அவர் மற்றவங்ககிட்ட வந்து திருடி வீட்டை கட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாரு. அப்படி திருடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு சூனியக்காரிக்கிட்ட இருந்து திருடினாரு. அவருக்கு அப்போ அது தெரியல, அவர் வீட்டை கெட்டுக்கிட்டே இருக்கும்போது, அவர் வீட்டை கெட்டி உள்ளே போகும்போது அந்த சூனியக்காரியும் அவர் கூட அந்த வீட்டுக்கு வந்துடும் அப்படின்றது அவருக்கு தெரியல. அப்படிதான் அந்த சூனியக்காரி வந்துருச்சு. அவர் வீட்டோட செவுத்துலலாம் அந்த சூனியக்காரியோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதனால் அது எப்போ வந்து நிற்கும் அப்படின்னா மொத்தமாக அவரை வந்து முடிச்சுட்டு தான் அந்த சூனியக்காரி வந்து அங்கேருந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதை வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க அம்மா சொன்னதாக சொல்லி. ஸோ இப்போ அது வந்து நமக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா கடல்லேருந்து ஒரு சூனியக்காரி வந்திருக்கா, அவன் நம்மளை பின்தொடர்ந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கா, அவன் இந்த வீட்டு செவத்துங்களில் இருக்கா, ஏன் கூட பேசினா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் அப்படியே, அப்படியா என்ன பேசினா அப்படின்னு சீரியஸாக கேட்குறாரு. அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஒன்று விழுந்து வர உடைய இது டக்குன்னு இவர் பயந்துடுறாரு. சொல்லிக்கிட்டே கேட்குறாரு, என்ன பேசினா சொல்லு அப்படின்ட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நம்ம இங்கே இது வந்து நமக்கு உண்டான இடமே கிடையாது, இங்கே நம்ம இது நம்ம கண்ட்ரியே கிடையாது, இது நம் இந்த இடம் நமக்கு தேவையே இல்லை, இங்கே நம்ம இருக்கவே கூடாது, அதோட நம்ம வந்து நம்ம பட்ட கடனை வந்து திருப்பி செலுத்தணும் அப்படின்னா, ஏதோ அவங்க வந்து பணத்தை விஷயத்தை வச்சு சொல்லலை, ஏதோ ஒரு நமக்கு இருக்கிற கடனை நம்ம திரும்ப செலுத்தணும், அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பொண்ணு நமக்கு கிடச்சிருவான்னு அவ சொல்கிறாங்க அந்த சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் பயங்கர காண்டாயி திட்டுறாரு, ஏன்னா லூசா நீ லூசுத்தனமாக பேசாத, அவள் செத்து போயிட்டா, அழுதுட்டோம் பல நாள் நம்ம அழுதுட்டோம், போதும் அவள் செத்துட்டா, தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. இங்கே பாரு சூனியக்காரிலாம் எவ்வளோ இங்கே கிடையாது, பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அவரை டிஸ்கஸ்டிங்காக பார்க்குறாங்க, என்னையா இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க, சரி இங்கே நடந்ததெல்லாம் என்னோட கனவு தான், என்னோட இல்யூஷன் தான் அப்படின்னு நானே எடுத்துக்கிட்டேன், ஆனால் உன் கண்ணை பார்த்ததில் எனக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவருக்கும் இதெல்லாம் தெரியுது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு பயங்கரமான பொய்யோடு தான் இங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. இவர் அடுத்த சீனில் பார்த்தா அவங்க போய் படுத்துட்டாங்க போல், இவர் வந்து வேற ஒரு ரூமில் அந்த வால்பேப்பர்லாம் பிச்சுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் அதே மாதிரி சவுண்டு கேட்குது, இவர் சுற்றி பார்க்குறாரு, பின்னாடி இருக்கிற கேண்டில்லாம் ஆஃப் ஆகுது, பின்னாடி அப்படியே டார்க்காக இருக்கு. இப்போது இவர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாரையும் காணும்.
நான் மறுபடியும் வால்பேப்பரை உரிச்சிக்கிட்டே இருக்கவே பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்டு கேட்குதுன்ட்டு யாரங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே திரும்பி அந்த இருட்டில் பார்த்துக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் அந்த ஹம்மிங் சவுண்டு கேட்குது. ஹம்மிங் சவுண்டு ஒரு லேடி சவுண்டாக கேட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ மெல்ல அந்த ஹம்மிங் சவுண்டு வந்து ஒரு ஆம்பளை வாய்ஸுக்கு மாறுது. அங்கே இருந்து யாரோ இப்படி ஆப்போசிட் சைடில் யாரோ நடந்து வர மாதிரி தெரியுது. இவர் அப்படியே அசையாமல் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காரு. அந்த நடந்து போயிட்டுருக்காங்க. டக்குன்னு இவர் திரும்பி பார்க்குறாங்க. மூஞ்சில் ஏதோ மாஸ்க் போட்டுருக்க மாதிரி இருக்குது. இவர் பார்த்துக்கிட்டே நிற்கிறார். ஏதோ உழுந்து உடையிற சவுண்டு டக்குன்னு திரும்புறான். அந்த சைட் திரும்பி பார்க்கும்போது அந்த உருவத்தை காணும். சட 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 சடன்னு ஒரு குழந்தை ஓடுற மாதிரி இருக்கு இவர் முன்னாடி. இவர் அப்படியே கத்துக்கிட்டே அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. என்னடா அது லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு இவர் ஃபோன்லேருந்து லைட்டு அடிச்சு பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துக்கிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி இப்படியே ஆடிக்கிட்டே கையில் வச்சு எதையோ பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கு. இவர் கிட்ட போக போக கையில் ஓங்கி ஒரு கத்தி எடுத்து தரையிலே குத்திக்கிட்டு இருக்காது. இவருக்கு அல்ல இல்லை அப்படியே போய்கிட்டே இருக்காரு. கிட்ட போய் அது மூஞ்சியை பார்க்கலான்னு இவர் போவார் பாருங்க. சட்டு நட்டு திரும்புமா அது மூஞ்சிலையும் அதே மாஸ்க்கு கண்ணு மட்டும் தெரியுது. அந்த கையில கத்தி எடுத்து இவர் கழுத்திலே வட்ட வருமா. இவர் தள்ளி போய் விழுந்துடுறாரு. அது பார்த்தா திரும்பி பார்க்கும்போது காணும். இவர் சடக்குன்னு அப்படி பார்க்குறாரு. மேலேருந்து குச்சி வந்து கொல்ல வருமா. குடிச்சி திரும்பி திரும்பி பார்க்குறாரு. திடீர்னு காணாமல் போயிடுது. திடீர்னு பார்த்தா செவத்தோட ஓரமாக போய் நின்றுக்கிட்டு இவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் பார்த்தா அதை காணும். சரின்ட்டு இவர் எப்படியோ அடிச்சு விழுந்து வீட்டு விட்டு வெளில வந்துடுறாரு. பின்னாடி வந்துடுறாரு. அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு அப்படியே பயத்தோடய பார்த்துட்டு நிற்கிறாரு. அங்கே சைடில் பார்த்தா அந்த பக்கத்து வீட்டில் ஒரு ஆயா இருந்துச்சுல, அதை பார்த்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறது எதையும் காமிச்சிக்க முடியாது. அதனால ஒரு மாதிரி சிரிக்கிறார் அந்த அம்மா பார்த்து. மறுபடியும் அப்படியே மெல்ல வீட்டுக்குள்ளே வராரு. என்னடா அது ஒரு சவுண்ட் இல்லையா அப்படின்ட்டு மெல்ல வராரு வீட்டுக்குள்ளே. அங்கே பார்த்தா அவங்க ஒய்ஃப் நின்றுக்கிட்டு நீயும் பார்த்தியா உனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் சடக்குன்னு ஏதோ ஒரு கபோர்டு திறந்து பார்த்தா அங்கே அவர் பொண்ணோட அந்த பொம்மை இருக்குது. அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு டக்கு டக்குன்னு மேலே போகிறாரு. மேலே போயிட்டு எல்லாத்தையும் எரிக்கணும் எல்லாத்தையும் எரிக்கணும் நம்ம கொண்டு வந்து எல்லாத்தையுமே எரிக்கணும்ட்டு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு கொண்டு முத கொண்டு எல்லாத்தையும் கழட்டி எடுத்துகிட்டு போய் பின்னாடி போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் கழுத்தில் போட்டிருந்தாங்களா அந்த மணி, அதையும் பிடுங்கி எரிச்சிட்டு இருக்காரு. இந்த அம்மாவுக்கு கோமா வருது. எரிச்சிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாருனா ட்ரெஸ் கூட இல்லையா இல்லை இல்லையா ஸோ ட்ரெஸ் வாங்குறதுக்காண்டி வெளில போகிறாரு. எல்லாருக்கும் தனித்தனியாக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அவங்க வீட்டில் கரண்ட் இப்போ எரிய மாட்டேங்குது லைட் எது. அதனால அந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் கை விட்டு வயர்கள்லாம் பிடிச்சி சரி பண்ணலான்னு பார்த்தா அடிபட்டுருது. அந்த ரத்த கையோடவே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு வழியாக லைட் எரிய வச்சிடறாரு. பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து யார்கிட்டயோ தனியாக பேசுகிற மாதிரி இருக்கு. இவர் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறாரு. இங்கே பாரு நீ இப்படி தனியாக இருந்தனா இப்படி தான் லூசுத்தனமாக ஏதாவது பேசிட்டு இருப்பேன். நீ முதல்ல நாளைக்கு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம் உனக்கு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கவே அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு நம்ம இங்கே இருக்கவே கூடாது, நம்ம கிளம்பி நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சூனியக்காரி என்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறா, நம்ம குழந்தைய திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்கிறா. அது இல்லாமல் உன்னை பார்த்து தான் நான் பயப்படணும்னு சொல்கிறா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இவர் அப்படியே பார்க்குறாரு. நமக்கு இதாம வீடு, நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உடனே கிளம்பி போகிறாங்க. இவர் அப்படியே அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு இல்லையா. அப்படியே அந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்கு. நமக்கு இங்கே என்ன காட்டுறாங்கன்னா இப்போ அந்த ஏரியா மட்டும், அவர் டைனிங் டேபிளோட உட்காந்து சாப்பிட்ற ஏரியா மட்டும் அப்படியே சுற்றி கடல் நடுவில் அவர் மட்டும் அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவரை சுற்றி பொணங்களாக இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் காலையே ஒரு போனோம் இவர் காலை பிடிச்சி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவர் டக்குன்னு கீழே விழுற மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே துடிச்சு பிடிச்சி எழுந்திருக்கிறார் பாருங்க. பார்த்தா இது வந்து அவருக்கு வந்த ஒரு கனவு. தூக்கத்துலேருந்து முழிச்சவர் பார்த்தீங்கன்னா அங்கே வீடு இருட்டாக இருக்குது. எழுத்தாப்பில் பார்த்தா கொடூரமாக ஒரு பேய் கை காலத்தால் எல்லாம் திருப்பிக்கிட்டே அப்படி நடந்து வர மாதிரி இருக்குது. இவர் டக்குன்னு லைட்டை போடுவாராம் அது காணாமல் போயிடுது. லைட் ஆஃப் பண்ணுறாரு. கிட்ட இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. சடனாக அப்படி லைட் ஆன் ஆகிடுது. அப்போ அங்கே அம்மா அம்மா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணோட சவுண்டு கேட்குது. இவர் அப்படி போய் பார்க்கலான்னு போனால் லைட் ஆஃப் ஆமாம் பாருங்கள். ரெண்டு பேய் கொடூரமாக இவர் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இவர் ஒன்றும் புரியாமல் லைட்டை போடுறாரு. அங்கே ஆனால் லைட்டு போட்டதே அவர் பொண்ணு தான். அது அங்கே மூலையில் நின்றுக்கிட்டு இருக்கு. இவரில் அந்த பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கவே அது சடனாக லைட் ஆஃப் பண்ணுமா பாருங்க. சுற்றி ஒரு 10 பேய் அப்படியே வந்து இவரை பிடிச்சிதுங்க. அந்த பொண்ணும் வந்து இவர் தலையில ஏறி உட்காந்து இவர் கழுத்தை கட் பண்ணுற மாதிரி கத்தியை வச்சுக்கிட்டு அவர் மண்டையிலே உட்காந்துருக்கு. இவர் அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு எப்படியோ லைட்டை போட்டுறாரு. பார்த்தா அதுங்கெல்லாம் காணாமல் போயிருதுங்க. அழுதுகிட்டே அப்படியே நிற்கும்போது பார்த்தா அந்த செவத்துக்குள்ளே அந்த பொண்ணு இங்கேயும் அங்கேயும் ஓடுது. அப்படியே இவர் பயங்கரமாக கத்துறாரு. இது ஏன் வீடு ஏன் வீடுன்னு கத்திக்கிட்டே அந்த செவத்தெல்லாம் சுற்றி வச்சு உடச்சிக்கிட்டே இருக்கார் அப்படியே கோவமாக. அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஹேண்ட்லர் தான் பார்க்க போயிருக்காரு. எனக்கு அந்த வீடு கொஞ்சம் மாற்றி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காண்டி போயிருக்காரு. என்ன ரீசன் சொல்லுவீங்க இந்த மாதிரி பேய் இருக்குன்னா? அங்கே எல்லாம் காமெடி பண்ண மாட்டாங்க இவரை வச்சு. அங்கே எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க இவரை. ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சதே பெரிய விஷயம். இதில் வந்து இவர் மாற்றி கொடுக்க மாதிரி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இந்த ஹேண்ட்லர் வந்து ரீசன் கேட்குறாரு. இவருக்கு சொல்லவே முடியல. கோவத்தில் அப்படி ஒரு மாதிரி பயங்கரம் என்னன்னு சொல்ல முடியாத அந்த ஒரு கோவத்தில் கையில் இருந்த கிளாஸ் உடச்சிடறாரு. ஜூஸ் கொடுத்துருப்பாங்க போல. ஸோ அந்த கிளாஸ் அப்படியே நசுக்கியே உடைக்கிறாரு. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவர் அங்கேருந்து அப்படியே கடகடனு இறங்கி ஓடிடுறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அங்கே வீட்டில் பார்த்தா ஹீரோயின் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த ஒரு ஒன் ஆஃப் த அந்த ஓட்டையிலேருந்து பார்த்தா ஒரு கை வந்து அவங்க கழுத்தில் அந்த நெக்லஸ் அவர் போட்டு எரிச்சிருப்பார்ல அந்த நெக்லஸை வந்து போட்டு போகுது. ஏதோ ஒரு கை அதை இவங்க பார்த்து பயப்படவே இல்லை. இவங்க அப்படியே அசால்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த நெக்லஸ் கீழே விழுந்தோடனே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அந்த அங்கங்கே இருக்கிற ஓட்டையில் பார்த்தா ஃபுல்லாக அந்த இறந்தவங்களோட உருவம் அப்படியே தெரியுது இவங்களுக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வராரு.
பார்த்தா பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துடுறானுங்க. அந்த ஹேண்ட்லரும் கூட ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கான். வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தா நம்மால் வீடு ஃபுல்லாக உடச்சி வச்சிருக்காருல, இது என்னடா அது அப்படின்னு கேட்கவே, இவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார் போல, எலி தொலை தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் எனக்கு வீடு மாற்றி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருப்பார் போல. ஸோ எலி தான் இதெல்லாம் பண்ணிச்சு நீ சொல்ல வரியா அப்படின்ட்டு கேட்டுட்டுருக்காங்க. நான் கண்டிப்பாக இதை ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அந்த ஹேண்ட்லர் சொல்லவே ஹீரோ வந்து பயந்து சொல்லுற, வேணாம் வேணாம் சொல்லாதீங்க, எங்களை திருப்பி அமைச்சிருவாங்க வேணாம் அப்படின்னு கேட்கவே, சரி நாங்கள் சொல்லலை, இப்போதைக்கு சொல்லலை, வார்னிங் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வராங்க. வந்து நீ சொன்னியா அவங்ககிட்ட அந்த சூனியக்காரியை பற்றி சொன்னியான்னு மொத்தத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இந்த ஹேண்ட்லரும் அந்த கூட வந்தவனும் அப்படியே முழிக்கிறாங்க, என்னடா இது வீடு அப்படின்ற மாதிரி, ஒரு மாதிரி லூசுங்கடா இதுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அவங்க போன உடனே வெளியில் பேசிக்கிறாங்க, அது நமக்கு கேட்குதுங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும், நம்ம எப்படியுமே இவங்களை பற்றி ரிப்போர்ட் அமைச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஹேண்ட்லரும் அந்த கூட வந்தாலும் பேசிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே ஒரு மாதிரி நிற்கிறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் இங்கேருந்து போக தான் போகிறேன், நீ வரியோ வரலையோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவரும் ஒரு மாதிரி நம்ம வீடு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அடுத்த சீன் பார்த்தா வீட்டில் இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் திறக்க முடியாத மாதிரி பண்ணி வச்சுறாரு. ஜன்னல் வந்து கைப்பிடியெல்லாம் உடச்சி விட்டுறாரு, கதவெல்லாம் பூட்டி ஒரு மாதிரி சீல் பண்ணி வச்சுறாரு. வீட்டையே ஒரு கேண்டில் வந்து ஹாலில் கொளுத்தி வச்சுக்கிட்டு அவரும் அங்கே உட்கார்றாரு. அந்த கேண்டில் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறாரு. ஆப்போசிட்டில் வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சு, காட்டு நீ எங்கே இருக்கேன்னு காட்டு அப்படின்னு இவர் கத்தவும், அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நெருப்பு எரியுது பயங்கரமாக, எரிஞ்சுக்கிட்டே அங்கே வந்து முகம் தெரியல கண்ணு மட்டும் தெரியுது. அப்படியே அந்த பேய் வந்து இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, நீ வந்து இருக்கியே இது உன்னோட வாழ்க்கையே கிடையாது, நீ வந்து சாகணும், நீ செத்தனா உன் பொண்ணு திரும்பி வருவா, நீ அந்த கடனை தீத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அது பேசுது. இவரும் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அதுக்கிட்ட, இந்தா நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நீட்டுது. கத்தி எடுத்து நீட்டினோடனே இவர் வாங்காம, ஏன் நீயே இல்லை என்னை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அது வந்து அப்படியே கத்தி அறிவோஸ் எடுத்துக்குது. அங்கே ஏத்தாப்பில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்ததுல அந்த நெருப்பில் கை விட்டு பார்க்குறாரு, கை ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஓ உன்னால் என்னை கொல்ல முடியாதுல, நீ வரும் மேஜிக் மட்டும்தான் காட்டுவியா அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே இருக்கவே அது வந்து நீ தூங்கிக்கிட்டே தான்டா இருக்க போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்தா அவருக்கு டக்குன்னு அந்த இல்யூஷனாக இருக்கு. இப்போது சுற்றிக்கு கடலில் நடுவில் அவர் நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணு தெரியுது. இல்லை இல்லை இதெல்லாம் சும்மா இதெல்லாம் சும்மான்னு கண்ணை முடிக்கிறார் பாருங்க. பின்னாடிலேருந்து ஒரு கை வந்து அவர் கண்ணை திறந்து விடுது, கையை எடுத்து விடுது. நீ பாரு நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவே அவர் பொண்ணு அங்கே ஏத்தாப்பில் நிற்கிது. இவர் பார்த்துக்கிட்டே கத்துக்கிட்டே நிற்கிறாரு. கட் பண்ணாங்க, ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவங்க அப்படியே ஒத்து ஒத்து யாரையோ பார்க்குற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா ஹீரோ தான் அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு. இவங்க பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. அங்கே போய் கதவெல்லாம் திறந்துட்டு இருக்கவே இவர் வந்து பிடிக்க வராரு. அவர் காலையே குத்திட்டு இவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. ஜன்னல் வழியாக திறந்து குதிக்கிறாங்க பாருங்க. குதிச்சு வெளியில் வந்தால் வேறு ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அந்த வந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு லேடி, அவங்க ஊரில் இருக்கிறவங்க போல ஏற்கனவே தெரிஞ்சவங்க போல இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அவங்க வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, வா வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு, ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. உள்ளே வந்து பார்த்தா நிறைய லேடிஸ் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு. அவங்க கிட்டே ஒரு மாதிரி அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, என் பொண்ணு எங்க அப்படின்ட்டு, என்னடா இங்கே நடக்குதுன்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அப்போ அந்த ஒரு லேடி இருந்துட்டு சொல்லுது, ஓ பொண்ணா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. கேட்டுக்கிட்டே இப்போ நமக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி இப்போ இந்த கிளாஸ் ரூமோட என்ட்ரன்ஸ் மாதிரி காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக்கில். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவங்க வைஃப் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஹீரோயின் திடீர்னு அந்த கிளாஸ் ரூமில் ஒரு கபோர்டுக்குள்ளேருந்து ஏஞ்சி வர மாதிரி காட்டுறாங்க. வெளியில் வரும்போது பார்த்தா இதுக்கு முன்னாடி சீனில் அவங்க பார்த்து பேசிட்டு இருந்தாங்களே அந்த லேடிஸ் அவங்க எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் செத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கிறது ஒரு இல்யூஷனுக்குள்ள அப்படின்ற மாதிரி புரிய வருது. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் மறுபடியும் காட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காரு, எங்கேயோ அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஆட்கள் ஏறிக்கிட்டே இருக்காங்க, வேறு ஒரு ஊருக்கு தப்பிச்சு போகிறதுக்கு இங்கேருந்து போயிடணுடா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோவும் ஏறதுக்கு போகிறாரு, இல்லை விட முடியாது குழந்தை இருக்கிறவங்கள தான் விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸில் இருக்கவங்க சொன்னோம். நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் ஒரு குழந்தைய பிடிச்சிக்கிறாரு, இந்தாங்க என் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைஃபை உள்ளே பிடிச்சி தள்ளிட்டு இவரும் அந்த குழந்தையோட ஏறிறாரு. ஆக்சுவலாக அந்த குழந்தை பார்த்தா இவரோட குழந்தையே கிடையாது, அந்த குட்டி பொண்ணு இவரோட பொண்ணே கிடையாது, வேற ஒரு அம்மா வருது. இந்த குழந்தையை தூக்கிட்டு இவர் உள்ளே ஏறினதும் அந்த பொண்ணோட அம்மா பின்னாடி கத்திக்கிட்டே வரும், அந்த பொண்ணு பேரை சொல்லி கத்துது. இந்த குழந்தை பார்த்தா இங்கே அம்மா அம்மானு துடிக்குது. இவர் ஆனால் மனசாட்சியே இல்லாமல் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பாரு. இப்போ புரியுதா இவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு? ஸோ அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துருவார். ஹீரோயின் அப்படியே வேற ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இவரை திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க, என்னையா ஆளுநி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இவர் ஆனால் அதெல்லாம் மைண்ட் பண்ணல, அப்படியே போகிறாங்க. இன்னொரு இடத்துல தான் இறங்கி அந்த ஃபஸ்ட்டு சீன் நம்ம காமிச்சாங்களே, அந்த குழந்தைய அப்படியே பொறுமையாக தூக்கிக்கிட்டு வேற ஒரு வண்டியில் ஏறி போகிற மாதிரியான சீன் இதுதான் ஃபஸ்ட்டில் வந்திருக்கும் ஃபஸ்ட்டு சீனாக. ஸோ இப்போ வந்து அந்த சீன் வந்து அங்கே முடியுது. இப்போ அந்த லேடிஸ் கூட உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஹீரோயினை. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ கேட்குறாங்க, அவள் அப்போ ஏன் பொண்ணு கிடையாதா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டே சொல்கிறாங்க. அவள் உயிரோடு இருக்காளா அட்லீஸ்ட் அப்படின்னு கேட்டோடனே நமக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி மறுபடியும் காட்டுறாங்க. அந்த போட்டில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அப்போ வந்து ஹீரோ எல்லாருமே தண்ணியில் தான் கிடப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுவாரே தவிர அந்த பொண்ணை காப்பாற்றாமலே விட்டுருவார். அவருக்கு சான்ஸ் இருந்திருக்கும், ஆனால் அந்த பொண்ணை அவர் மைண்ட் பண்ணாமலே விட்டுருவார். அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிருக்கும். இது உங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வந்து அப்படியே கதறி கதறி அழுதுட்டுருப்பாங்க. அப்போ தான் அந்த பேயோட வாய்ஸ் கேட்குது, இங்கே பாரு எனக்கு தேவையானதை நீ கொடுத்துட்டனா உனக்கு தேவையானதை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எண்ணிட்டுது. அவங்க ஹஸ்பண்டை கொல்ல சொல்லி சொல்லுது.
இதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்யற மாதிரி காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் மேலே கீழே விழுந்து கிடக்குறாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆவாங்கல்ல, ஹீரோ கூட வந்து பிடிக்க வருவாரு, இவங்க வந்து அவரை குத்திட்டு எஸ்கேப் ஆவாங்கல்ல, அந்த டைமில் ஜன்னல் இருந்து குதிச்சப்போ அவங்க அங்கேயே தான் விழுந்து கிடக்குறாங்க, அவங்க எங்கேயுமே போல. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கனவு மாதிரி வந்துட்டு போயிருக்கும். இப்போ அவங்கள தூக்கி கொண்டு போய் ஹீரோ வந்து உள்ளே உட்கார வைக்கிறாரு. ஹீரோ பார்த்தா ஒரு டேபிளில் உட்காந்துட்டு இருக்காரு, ஹீரோயின் அங்கே பக்கத்தில் ஒரு சிங்க் கிட்ட நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி எடுத்து அவர் கையை அவரே வெட்டிக்கிறாரு, வெட்டிக்கிட்டு அப்படியே ரத்தம் கீழே சுட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ சொல்கிறாரு, இப்போ அவன் என்னை தேடி வருவான், நீ இங்கேருந்து போயிடு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கடல்லேருந்து நான் உன்னை காப்பாற்றினேன், அந்த பொண்ணை காப்பாற்றாமல் விட்டுட்டேன், நான் அவளையும் காப்பாற்றிருக்கணும், பரவாயில்ல இப்போ நான் என் உயிரை கொடுத்து அவளை காப்பாற்ற போகிறேன், நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அழுது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. மனசு இறங்கி ஒரு மாதிரி அழுதுட்டுருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கும் இது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது, ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிக்கிட்டு அவர் சொன்னதுக்காக அப்படியே ஒரு நாலு ஸ்டெப் தள்ளி போய் நின்றுடுறாங்க. இப்போ பின்னாடி பார்த்தா அவங்க பின்னாடி தான் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ இவங்க முன்னாடி நடந்து போயிடுறாங்க. பார்த்தா அவர் வந்து இப்படி இந்த ரத்தம் சுட்ட சுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கவே பார்த்தா கீழே அந்த தரையை உடச்சிக்கிட்டு வருமா பாருங்க, அந்த சூனியக்காரி வந்து அவரை கீழே தள்ளி போட்டு அந்த வெட்டினார் இல்லையா அந்த இடத்துக்குள்ளே அப்படியே கை அந்த அவர் கையில் வெட்டின இடத்துக்குள்ளே அப்படியே கையை விட்டு இது விரலை வச்சு அவர் அவரோட தோலுக்கடியில் அப்படியே அது விரலை நூற்றிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கு. அது அதோட கை வந்து அவர் தோல் கடியில் இருக்குது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காது, அப்படியே அவரோட ஃபிங்கர் வரைக்கும் அது விரலை விடுது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கவே இங்கே ஹீரோயின் வந்து அழுகுறாங்க, கதறாங்க. அப்போ அவங்க கையை அந்த குட்டி பொண்ணு வந்து பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பழசெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே அந்த குட்டி பொண்ணு கையை விட்டுறாங்க. விட்டுட்டு அப்படியே அங்கே மெதுவாக போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்காரு, கத்திக்கிட்டு அந்த அந்த சூனியக்காரி வேறு அவர் போட்டு படுத்திக்கிட்டு இருக்கு. இவங்க அப்படியே நம்ம ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு மெதுவாக அந்த கத்தி எடுத்து அந்த சூனியக்காரி கழுத்திலே வெட்டுறாங்க. அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட நமக்கு அப்படியே அந்த சீன் அங்கே முடியுது. கட் பண்ணால் அந்த ஹேண்ட்லர் தான் வந்திருக்கான், கூட ரெண்டு ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு. போன தடவை இவர் வீடெல்லாம் ஓட்ட போட்டு வச்சிருப்பார்ல, ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. பார்த்தா இந்த தடவை கரெக்டாக ஓட்டையெல்லாம் அடைச்சி நீட்டாகவே வச்சிருப்பாரு. அப்போ அந்த ஹேண்ட்லர் கேட்குறான், எங்கே அந்த சூனியக்காரி எங்கே அப்படின்லாம் விளையாட்டாக கேட்கவே அவன் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அந்த சூனியக்காரி என் ஒய்ஃப் கொண்டுட்டா அப்படிலாம் சொல்லவே இவன் சிரிக்கிறான், என்னடா இன்னுமாரா அப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. சரி உங்கள் பொண்ணு எங்கே அப்படின்ன உடனே, இல்லை அவளும் எங்கள் கூட தான் இருக்கா, அவங்க பொண்ணு இறந்துருச்சு இந்த வீட்டில் பையா சுற்றுது அப்படின்லாம் அந்த ஹேண்ட்லருக்கு சொல்லியிருப்பாங்கல்ல நம்ம ஹீரோயின் ஒரு சீனில். ஸோ அதை வச்சுட்டு தான் இவன் கேட்குறான். ஹீரோ வந்து ஃபிலாசபிக்கலாக சொல்கிறார், இல்லை எங்கே தான் நாங்கள் எங்கே தான் போனாலும் அவங்கெல்லாம் எங்களை பின்தொடர்ந்துட்டு தான் இருப்பாங்க, அவங்கெல்லாம் எங்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாரு. சரின்ட்டு இந்த ஹேண்ட்லரும் இவங்கெல்லாம் இங்கேருந்து கிளம்புறாங்க. சரி இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை சுற்றி அப்படியே அவங்க கிராமத்து ஆளுங்க அந்த கடலில் செத்து போனவங்க அந்த குட்டி பொண்ணை எல்லாரும் நிற்கிற மாதிரி அப்படியே காட்டுறாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு எண்டிங் மாதிரி முடியுது. இங்கே இந்த படம் வந்து முடிவுக்கு வருது. ஏன்னா மக்களே, இன்றைக்கி படம் எப்படி இருந்துச்சு, பயங்கரமாக போச்சுல, பயங்கர ஹாரராக இருந்துச்சுல, அந்த பேய் வர சீன்ஸ்லாம் அள்ளு விட்டுருச்சு, நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மூவிஸ் உங்களுக்கு நான் கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாய்ஸ் ஓவர் பிளான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் அதுவே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கைஸ். அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.